பதியின் சித்தம் தூது 90 கற்றது போதும் கற்பிப்போம் இது 2 கோடி ஞானிகளை தேடி ஒரு மாபெரும் தவப்பயணம். இந்த தூது 90 வாஸ்து சாஸ்திரம் பற்றியது. வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு வீடு கட்டுறதுக்காக மனையடி சாஸ்திரம். நீல அகலம் எப்படி பார்ப்பது, கிழக்கு மேற்கு திசையில் எப்படி வீடு வைக்கிறது, இந்த பூமியில் வீடு கட்டுறது தகுந்ததா இல்லையா, ஒரு வீட்டினுடைய நுழைவு வாயிலிருந்து வீட்டினுடைய அறைகளெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின சாஸ்திர குறிப்புகள் அடங்கியது தான் வாஸ்து சாஸ்திரம் இல்லையா. 16 வகையான சாஸ்திரங்களில் ஒரு சாஸ்திரம் வாஸ்து. ஆனால் இன்றைக்கி வாஸ்து சாஸ்திரம் எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் இந்த முனையில் தான் கிச்சன் இருக்கணும், இந்த முனையில் தான் வாயு பகவான் வாயுமூலம் இருக்கணும், இங்கே தான் டாய்லெட் இருக்கணும், இங்கே தான் பெட்ரூம் இருக்கணும், இதுக்கு இந்த பக்கம் வாசப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்லாம் சில வழிமுறைகளை வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மாறி இருந்தால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் உபாதைகள் வரும். நீங்கள் குடும்பத்தில் படக்கூடிய எல்லா கஷ்டத்துக்குமே காரணம் வாஸ்து தான். உங்கள் வீடு சரியில்லை அதனால தான் இதெல்லாமே ப்ராப்ளம் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டை மாற்றி மாற்றி அமைத்துக்கிறாங்க. ஏன்னா சாஸ்திரத்தின் மீது உள்ள நம்பிக்கை, நிபுணர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை இல்லை, சாஸ்திரத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் அப்படிலாம் மாற்றின பிறகு அவங்க சுபிக்ஷமாக வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அது தகுந்த பிறகு நடந்துச்சு, அவ்வளோதான். அப்போ மக்களுக்கு வாஸ்து சாஸ்திரத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பயன்படுத்தி நாம் தவறான வழிகாட்டுதலை மக்களுக்கு காட்டக்கூடாது. ஏன்னா வாஸ்து என்பது வீட்டில் அறைகளை மாற்றி வைப்பதனாலோ, பொருள்களை இடம் மாற்றி வைப்பதனாலோ, திசைகளை மாற்றி அமைப்பதனாலோ வாஸ்து சாஸ்திரம் என்பது மாறிவிடப் போவது கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் வந்து உடனடியாக பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் எந்த வீட்டில் வசிக்கிறானோ அந்த வீட்டில் அவன் வாஸ்துவை வசப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு சொந்த வீடு நான் கட்டுறேன், நான் வாஸ்துபடி கட்டிக்கிட்டேன் பரவாயில்ல, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் அங்கே ஒரு வாஸ்து முறையில் கட்டியிருப்பார், அவர் எந்த வாஸ்து முறையில் கட்டியிருப்பார், அந்த வீட்டு ஓனருடைய பேர் ஜாதகம் அவருக்கு லட்சணத்தை பொறுத்து வாஸ்து அமைச்சு கட்டிப்பார்னு வச்சுக்கோம். இப்போ நான் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த வாஸ்துவை பின்பற்ற முடியுமா, முடியாது. என்னுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாஸ்துவை அமைச்சிட முடியாது. உங்களோட பேர் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு பார்த்து வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் வந்து திசைகளை மாற்றி அமைக்கிறது, உங்களுக்கு இந்த பக்கம் திசை இருந்தால் தான் நல்லது, இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து காமனான வாஸ்து கிச்சன்னால் அக்னி மூலையில் தான் இருக்கணும், டாய்லெட் வந்து வாயு மூலையில் தான் இருக்கணும், கன்னி மூலையில் படுக்கறத இருக்கணும், ஈசானிய மூலையில் நீர்நிலைகள் இருக்கணும், இப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு அப்படியும் காமன் வாஸ்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்படி வாஸ்துவில் பலவிதமான குழப்ப முறைகள் இருக்கும் பொழுது மக்கள் தெளிவு பெற வேண்டிய தூது தான் இந்த தூது. ஸோ வாஸ்து என்பது வீட்டிலே நிலத்திலே பார்ப்பதல்ல, பூமாதேவியுடைய புதல்வனாகிய வாஸ்து பகவான், பூமாதேவியுடைய புதல்வனுக்கு தான் வாஸ்து பகவான்னு பேர். அந்த வாஸ்து பகவானுடைய அருளை நாம் பெறுவதற்கு தான் வாஸ்து சாஸ்திரம். இப்போ நான் ஒரு வீட்டில் வசிக்கிறேன், அது என்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஹோட்டலுக்கு நான் போய் ஒரு 2 நாள் அங்கே நான் தங்குறேன், அந்த 2 நாள் அங்கே தங்கும்போது கூட அந்த ஹோட்டலுடைய சூழ்நிலையை என்னுடைய உடலுக்கு தகுந்தால் போய் நான் வசப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வஸ்துவை நான் எந்த ஒரு வஸ்துவை பயன்படுத்தினாலும், எந்த ஒரு வீட்டினுடைய வீட்டில் நான் இருந்தாலும் அந்த வீட்டை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உறவினர் வீட்டுக்கு நான் போகிறேன், அந்த உறவினர் வீட்டில் நான் போய் ஒரு நாள் தங்கினா கூட அந்த வீடு எனக்கு சாதகமாக நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூக்ஷமமான உரைமுறை. அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எந்த வாஸ்துவை பார்த்தாலும் வாழ்க்கை வளம் பெற முடியாது. எனவே வாஸ்து என்பது வீடுக்கோ வீட்டினுடைய அமைப்புக்கோ அல்ல, அந்த வீட்டில் வாசம் செய்யக்கூடிய மனிதனுக்கு எனக்கு சாதகமான சூழ்நிலைகளை அந்த வீட்டில் நான் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம உடம்பில் வாஸ்து இருக்குது. நம்ம உடம்புல தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு என்று 8 திசைகள் அமைந்திருக்கிறது. இவை எந்தெந்த முறையில் அமைந்திருக்கிறது, அதை நம்ம இந்த வீட்டில் எப்படி வசப்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த வீட்டினுடைய நுழைவாயிலை பொறுத்து நம் உடம்பை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டினுடைய நுழைவாயில் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டினுடைய கிச்சன் அமைப்புகள், படுக்கை அறைகள், லிவிங் ரூம்ஸ் எல்லாமே அமைந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பினுடைய வாஸ்து. ஸோ அப்போ இந்த வாஸ்து ஒரு வீட்டினுடைய நுழைவாயிலை வைத்து
இல்லை நம்ம உடம்புக்கு எந்த நுழைவாயில் சரியாக அமைகிறதோ அது போன்ற நுழைவாயில் அமைத்துக் கொள்வது. இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தினுடைய தன்மை. இப்போ நான் உங்களுக்கு வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம உடம்புல வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எது வடக்கு என்பது பூர்வமையம், தெற்கு என்பது குறி யமதிக்கு, வடக்கு என்பது குபேரன், கிழக்கு என்பது தெற்கு யமதிக்கு. அடுத்து கிழக்கு மேற்கு, கிழக்கு என்பது இடதுகை, மேற்கு என்பது வலதுகை. கிழக்கு என்பது இடதுகை, இடதுகை கிழக்கு. அப்போ இந்திர பகவான் இடது, வலதுகை வந்து மேற்கு, மேற்கு வந்து வருண பகவான். அடுத்து அக்னிமுலை, அக்னிமுலை வந்து எது? தென்கிழக்கு. தென்கிழக்கு அக்னிமுலை, அது எங்க இருக்குன்னா இந்த இடது பக்கத்துடைய வயிறு. இங்கே தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் செரிக்கக்கூடிய இடம். அடுத்து தென்மேற்கு, அது வலது பக்க வயிறு. இங்கே தான் கன்னி, கன்னி மூளை, நிருதி பகவான், நம்ம சாப்பிடக்கூடிய சத்து அசத்து தங்கி நம்ம உடம்புக்கு போகக்கூடிய இடம். இங்கே தான் ஒரு கருவிலுடைய வந்து சத்து தங்கியிருக்கும். ஒரு கருவிலை குழந்தை வளர்றது கூட பார்த்தீங்கன்னா வலது பக்கம் தான், பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வலது பக்கத்தில் தான் இருக்கும். அடுத்து வாயுமுலை, வாயுமுலைங்கிறது வடகிழக்கு, வடமேற்கு. வாயு என்பது வடமேற்கு, அது எங்க இருக்குன்னா வலது கண். ஈசான்ய மூலைங்கிறது இடது கண், இடது கண்ங்கிறது வடகிழக்கு. அப்போ வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, குறி தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு. இப்படி எட்டு திசை நம்ம உடம்புல அமைஞ்சிருக்கு. இந்த எட்டு திசையும் நம்ம உடம்புல சாதகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டில் எட்டு திக்கு இருக்கும், எட்டு திக்கு இருக்கும். அப்போ கிழக்கில் வாசப்படி இருக்குன்னா கிழக்கு பக்கம் போய் உக்காந்துட்டு இடது கை நினைக்கும், கிழக்கே கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்துக்கிட்டு இடது கை நினைக்கணும். ஓ, நீ கிழக்கு, என்னுடைய இடது கையாக இருக்கிறது. அப்போது கிழக்கு இடது கை, இந்த வீட்டை அந்த கிழக்கு இடது கையோடு பொருத்திக்கணும். அடுத்து ஒரு கிச்சனுக்கு போகிறீங்க, கிச்சன் எந்த மொழியில் இருக்குது? ஒரு கிச்சன் வந்து அக்னி மொழியில் இருக்கலாம், இல்லை வாயு மொழியில் வச்சுருப்பாங்க. எந்த மொழியில் கிச்சன் இருக்கோ அந்த இடத்துல போய், ஓ அப்போ என்னோட உடம்புல இந்த இடத்துல கிச்சன் இருக்குது, அங்கே பொருத்திக்கணும் உடம்புல. ஒரு பெட்ரூமுக்கு போகிறோம், பெட்ரூம் வந்து ஒரு கன்னி மூலையில் இருக்கா? ரைட், கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்குது. அப்படியே வீட்டினுடைய எல்லா திசைக்கும் சென்று இந்த எல்லா திசையும் நம்ம வீட்டு உடம்புல எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பொருத்திக்கிறது. பொருத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடு நமக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஒரு பஸ்ஸில் நம்ம பிரயாணம் பண்ணுறோன்னா கூட அந்த பஸ்ஸில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வச்சு எட்டு திக்குல நம்ம உடம்பை வந்து ஒரு முறை நினச்சிட்டீங்கன்னா, இந்த இடம் நம்ம உடம்புல இங்கே இருக்குது, இந்த இடம் நம்ம உடம்புல இங்கே இருக்குது, இந்த இடம் நம்ம உடம்புல இங்கே இருக்குங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பஸ்ஸு கூட நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு ஊருக்கு வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸு உங்களுக்கு பாதுகாப்பையும் கவசத்தையும் கொடுக்கும். ஒரு காரில் போனாலும் சரி, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு நைட்டு தங்குறோம், அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரூம் ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் இருக்கும், ஆனால் அதில் கூட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல நம்ம உடம்புல எப்படி இருக்குங்கிறத மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரூம் லிவிங் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா ஹாப்பியாக இருக்கும். அப்படி நம்ம எல்லா இடத்தையும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த தனக்கு சாதகமாக ஒரு பயிற்சி நடத்தணும். இப்போ நம்மளே விட பார்த்திங்கன்னா ஒரு அரங்கத்தில் ஒரு 10,000 பேர் இருக்கட்டும், 5,000 பேர் இருக்கட்டும், 100,000 பேர் இருக்கட்டும், ஒரு கூட்டம் கூடி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 100,000 பேரையும் நம்ம அப்படியே கட்டி நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நம்ம பேச ஆரம்பித்த உடனே அத்தனை பேருடைய கவனங்களும் குறைந்து நம்ம மேலே கான்சன்ட்ரேஷன் வரணும்னா அட்ட திக்கும் கட்டிடணும், கிழக்கை உட்காந்து கட்டிடணும். கிழக்கை கட்டணும்னா எல்லாருடைய சோம்பல் போயிடும். அக்னிமுலைய வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா பசி இருக்காது. அந்த ஒரு 100,000 பேர் இருந்தால் கூட 100,000 பேருக்கும் சோம்பல் இருக்காது, பசி இருக்காது. தெற்கு மூலையை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புல யாரும் அந்த இடத்துல மரணம் நேராது. நிறுதி மொழியை
வச்சு கட்டிட்ட கண்ணி முறையில் அப்படின்னா யாருக்கும் மாதவிடாயும் விந்து உற்பத்தி அந்த இடத்துல காம இச்சை உண்டாகாது. இதே மேற்கு திசை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா மழை பொழியாது, மழை பொழிஞ்சால் சலசலப்பு வரும், மழை பொழியாது. வாய்மொழி வச்சு கட்டிட்டோம் உடம்புல அப்படின்னா மூச்சு திணறல் கோளாறு அங்கே நடக்காது, சுவாச கோளாறு எதுவுமே நடக்காது. வடக்கு மொழியை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா யாருக்கும் அந்த பொருளாதார எண்ணம், ஐயோ பணம் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்து இந்த ஸ்பீச்சை கேட்டுட்ருக்கோமே, இன்றைக்கி இந்த கூட்டத்தில் வந்து உட்காந்து நம்ம நேரத்தை விரையமாகிட்டு இருக்கிறமே, எங்கே வெளியில் போயிருந்தால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த பணத்தை பற்றின சிந்தனை. ஒரு தியேட்டரில் போய் ஒரு 170 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்குறீங்க, படம் கொடுத்துட்டு உள்ளே போய் படம் நல்லானா சார் படத்துக்கு வந்து வேஸ்ட்டாங்கிறோம்ல. அதே அந்த தியேட்டர் 8 திக்கு கட்டிட்டிங்கன்னா படம் நல்லா இல்லைனா கூட அந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும்ப்பா. 3 மணி நேரம் அமைதியாக நல்லா என்ஜாய் பண்ணோம், அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஈசான்ய மொழியை போய் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற 100,000 பேர் இருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அங்கேருந்து ஏதாவது கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த கூட்டத்திலேயாவது நமக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கணும், அப்படியே முருகா ஞான பண்டிதா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயன்னு எடுத்து கையெடுத்து சாமி கும்பிட்டு நிற்க மாட்டாங்க. வந்திருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அறிவு உரிமை சிந்திப்பான். இப்படி 8 விதமான திசையிலையும் அவர்களை கட்டி ஆளக்கூடியதற்கு பேர் தான் வாஸ்து சாஸ்திரம். இது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அதனால தான் மகான்கள் ஞானிகள் பேசும் பொழுது யாருமே வந்து அப்படி இப்படி எந்த சிந்தனை வராமல் அப்படியே அமைதியாக இருந்து பேப்போம். அப்போ அந்த 8 திசையையும் நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்படியே நெகட்டிவ் பண்ணிடணும். ஒரு அரங்கத்துக்குள்ளே போய் உட்காருன்னா அரங்கத்தில் இருக்க 8 திசையில் இருக்கிறவங்க யார் யார், அந்த 8 திசையில் இருக்கிறவர் அப்படியே நம்ம உடம்புல எல்லோரையும் நெகட்டிவ் பண்ணி பாசிட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே அவங்க நெகட்டிவ் பண்ணி அந்த திசையில் வச்சு அவங்கள பாசிட்டிவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே பாதுகாப்பாகிடுவோம். அட்டத்துக்கு பாலர்கள் வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி சுவாமி தயாராக இருக்கிறோம் நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்வாங்க. நிகழ்ச்சியை தொடங்கணும்னா நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் பின் ட்ராப் சைலன்ஸ், மூச்சு கீச்சு விட மாட்டாங்க, சாப்பிடவே எழுஞ்சு போக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வாஸ்துவை வசப்படுத்தி கொள்ள வேண்டும். வாஸ்து பகவான் இந்த பூமியுடைய சுயேட்சையை இயக்கி கொண்டிருப்பவர். ஒரு கோயில் கட்டுறோம், ஒரு கோயிலுக்கு கூட வாஸ்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் அந்த கோயிலுக்கு போய் உட்கார்ந்த உடனே அவனுடைய மயம் அவனுடைய மனம் லயப்பட்டு ஆன்மா விழிப்படைந்து 1000 தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவை வந்து பெற்று உலகத்திற்கு ஞானம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு 8 திக்கு பாலகர்களும் சப்போர்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தினுடைய ரம்யத்தை நம்ம கட்டணும். அப்போ எந்த மனிதன் வந்தாலும், ஒரு வீடுனா நம்ம அந்த வீட்டில் வசிக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும், ஆனால் கோயிலுக்கு யார் வேணால் வரலாம்ல. ஜாதி மதம் இனம் மொழி நாடு கடந்து ஒரு மனிதன் தன் நிலையை உணர்ந்து ஞானம் பெறுவதற்காக கட்டப்படுவதற்கு தான் ஆலயம். ஆன்மா என்பதுக்கு உருவமற்றது, பெயரற்றது இல்லையா. அப்போ இனி எந்த உருவத்தில் இருந்தாலும், எந்த உருவனா மனித உருவத்தில், அதுக்குன்னு விலங்கு பன்னிக்கெல்லாம் ஆன்மா கிடையாது. 6 அறிவு உள்ள மனிதனுக்கு 6வது அறிவுக்கு பேர் தான் ஆன்மா. அந்த 6வது அறிவு உள்ள எந்த மனிதன் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தாலும் ஞானம் பெறணும், அந்தளவுக்கு அந்த ஆலயம் கட்டமைக்கப்படணும். அப்போ தான் அது நிபுணத்துவமான கோயில், அப்போ தான் அந்த கோயிலில் போய் உட்காந்து அமைதியாக நமக்கு மனம் லயப்படும். ஒரு சில கோயில் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் மனம் லயப்படாது. ஆனால் ஒரு சில கோயில் வெறும் அரச மரத்தடி கீழே கட்ட வழியில் விநாயகர் இருப்பார், அங்கே போய் உட்காந்து மனது அப்படியே லயப்படும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இயற்கையாகவே வாஸ்து வசப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு கோயிலை கட்டுறதுக்கு தேர்வு பண்ணுறோம்ல, அந்த இடத்த எப்படி தேர்வு பண்ணி கோயில் கட்டியிருப்பாங்க நம்ம தாத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. சரம் எந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போவாங்க. இப்போ வலது பக்கம் சரம் போச்சுன்னா வலது பக்கம் திரும்பி நடப்பாங்க. திடீர்னு இடது பக்கம் எங்கே சரம் பார்க்குறது, ஏன்னா அவங்க சரத்து மேலே கவனம் வச்சுட்டு நடக்கக்கூடியவங்க. நம்ம முன்ன மாதிரி பஸ்ஸு காரு அப்படிலாம் கிடையாது, நடந்து ரோட்லேயே நடந்து போவாங்க. வலது பக்கம் சரம் போனால் வலது பக்கம் திரும்புவாங்க, வலது பக்கமாக போய்கிட்டே இருப்பாங்க. அது 100 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. சரம் இடது பக்கம் மாறிச்சுன்னா உடனே திரும்புவாங்க. இடது பக்கம் திரும்பி ஒரு அவர் 10 அடியிலே திரும்ப வலது பக்கம் சரம் போச்சு, திரும்ப வலது பக்கம் திரும்புவாங்க. எப்படி சரம் ஓடுது அந்த பக்கமே போவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல சுழுமணம் ஓடும், சுழுமணம் ஒன்றா அந்த இடத்துல அப்படியே நிற்பாங்க. நின்று 8 திசையும் ரவுண்டு போடுவாங்க. நம்ம அந்த சுழுமணிலேருந்து 8 திசையிலையும் பார்ப்பாங்க நினைவு எப்படி செயல்படுது அப்படின்னு. அந்த 8 திசையோட நினைவையும் அந்த இடத்துல கட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு சுவாமியோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. பிரதிஷ்டை பண்ணி அந்த நாட்டினுடைய மன்னனை கூப்பிட்டு இந்த இடத்துல மனிதனுடைய சக்தி மையம் ஒருங்கிணைக்கிறது, ஆன்மா லயப்படுகிறது, எனவே இந்த இடத்துல மூலவரை நிலைநிறுத்தி ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும்னு மன்னனுக்கு உத்தரவு போடுவாங்க. உடனே மன்னன் மகான்களுடைய
வாக்குக்கு கட்டுப்பட்டு உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்புவார். அதே போல் அந்த ஆலயம் அட்ட திக்கை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மதில் சுவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கிழக்கே மதில் சுவர் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், மூலவருடைய உயரம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், அதனுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், அதில் என்னென்ன சிற்பங்கள் இருக்க வேண்டும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் இதெல்லாம் மகான்கள் எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த போல சிற்பிகள் இருப்பாங்க, சிற்பிமார் சபதியர்கள், அவங்க ஆலயத்தினுடைய திருப்பணிகளை சிற்பக்கலைகளை வல்லுநர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதை நேர்த்தியாக வடிவமைத்து ஆலயத்தை புனரமைப்பு செய்வார்கள். இதுதான் ஒரு கோயில் கட்டக்கூடிய தன்மை. அப்போ கோயில் கட்டுறதுக்கு இடம் தேர்வு பண்ணுறதுங்கிறது சுடுமணி எங்கே ஒடுங்குகிறதோ அங்கே தான். அப்போ தான் அந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய மக்கள் எந்த விதமான மனநிலையில் வெளியில் இருந்தாலும் கோயிலுக்குள்ளே அடியெடுத்து வச்ச உடனே உடம்பு லயப்பட்டுடும். ஏன்னா அட்டத்துக்கு கட்டாயம். ஏன்னா சுடுமண சுவாசம் ஓடாமல் சுடுமண சுவாசம் ஓடனா உடம்புக்கு காத்து போகாது. குருவமயத்தில் ஓடிவி பிடரி வழியாக உச்சிக்கு போய் உச்சியில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் ஆண்டவனுடைய அருளை பார்க்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல லயப்படும். அப்போ கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதெல்லாம் மனிதர்களுக்கு ஞானம் கிடைக்கிது, அனுபூதி அடைந்து உலக கடமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கோயிலுடைய தன்மை. அப்படி தான் ஒரு கோயிலுடைய இடத்த தேர்வு பண்ணும். இப்படி தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம், ஒரு வியாபாரத்துக்கு இடம் எல்லாமே தேர்வு பண்ணுறது. ஒரு கோவில்னால் அங்கே மனம் லயப்பட வேண்டும், ஒரு வியாபாரம்னா மக்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், வந்துட்டு போவதற்கு எல்லா வசதியும் இருக்கணும். அந்த இடத்துல கோயில் கட்டினா தான் மக்களுக்கு ஒரு வியாபார ஸ்தலம் வச்சா வியாபாரம் நடக்கும். ஒரு வீடுனா நல்லா ஒரு தெருவுக்குள்ளே அமைதியாக போக்குவரத்து, பஸ்ஸு போக்குவரத்துலாம் இல்லாமல் டஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு இடம் தேர்வு பண்ணி அந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல் ஒரு மனிதர்களுக்கு இல்லத்தை அமைத்து கொடுப்பது தான் வாஸ்து சாஸ்திரமே ஒழிய வீட்டை மாற்றுங்க, இந்த வாசப்படி அடித்து அந்த பக்கம் மாற்றுங்க, இந்த பாத்ரூம் எடுத்து இந்த பக்கம் வைங்க, பாத்ரூம் பேஷன் வடக்கு தெற்கதாக இருக்கணும், கிழக்கு மேற்கதாக இருக்கணும், இப்படிலாம் மக்களை போட்டு பாடாய் படுத்தக்கூடாது வாஸ்து என்கிற பெயரில். எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டை தனக்கு பயமாக படுத்தி கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொண்டால் வாஸ்து சாஸ்திரம் என்பது உங்களுக்கு வாசியை வசப்படுத்தக்கூடிய ஸ்தலமாக மாறிவிடும். குபேர பகவானுடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கும். வாஸ்து பகவான் உங்களுக்கு அந்த வாஸ்துவினுடைய முழு பலனை கொடுப்பார். உங்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் சம்பாதிக்காமல் அளவுக்கு உங்களை பார்த்துக்கொள்வார். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துடைய தன்மை. அதை விட்டுவிட்டு வாஸ்து என்கிற பெயரிலே என்ன செய்யக்கூடாது, மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது. அப்படி ஏமாற்றியவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்பிக்க வேண்டும். இதுவரை வாஸ்து என்கிற பெயரிலே மூடநம்பிக்கையும் அறியாமையும் நீங்கள் கற்றது போதும். உண்மையான வாஸ்து உடலில் இருக்கிறது. அந்த உடலை ஒரு வீட்டிற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வீட்டினுடைய அமைப்பை வைத்து நம்ம வீட்டை மாற்ற, ஏன்னா வீட்டை மாற்ற முடியாது, நம்ம உடம்புல அந்த நினைவை மாற்றி கொண்டு வந்துடலாம். இதுதான் வாஸ்துனுடைய தன்மை. இதை வாஸ்து நிபுணர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு உண்மையான வாஸ்துவை எடுத்து புகட்ட வேண்டும். எப்படி வாஸ்துவை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்கள் வீட்டை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அனுபூதி சமாஜத்தை தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி வாஸ்துவை வசப்படுத்தி வளமாக வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்பிக்கிறோம். கற்றது போதும், கற்பிப்போம். ஓம் பதியின் சித்தம்.